ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவுடன் கதை கேளு. இன்னைக்கு ஒரு சிறுகதையோட உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு. நல்ல இலக்கியமும் அதன் எழுத்தாளர்களும் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்த சேனலின் முக்கிய நோக்கம். அந்த நோக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டே இங்கு கதை வாசிப்புகள் பதிவேற்றப்படுகின்றன. இதில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அந்த பதிவுகளை நான் நிச்சயமாக நீக்கிடுவேன். இதை மனதில் வைத்துக்கொண்டு நம் கதை வாசிப்பு பயணத்தை நாம் தொடரலாம். சீசன் 4 சிங்கப்பெண்ணே சீரீஸ்ல இந்த கதையை வாசிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க விரும்பி கேட்டிருந்தாங்க. அதனாலேயே இந்த கதையை எடுத்து நான் வாசிக்கிறேன். யாருடைய கதை? அம்பை அவர்களின் ஒரு கதை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அம்பை அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு முன்னுரையை சிறகுகள் முறியும் அப்படிங்கிற கதையில பார்த்துருக்கோம். இந்த கதையும் ரொம்ப ஒரு முக்கியமான கதை அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கதையை வாசிக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், சமீபத்தில் வெளிவந்த தி கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம். அந்த படமும் இந்த கதையும் ஏதோ ஒரு புள்ளியில் சந்திக்குது. ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். உயிர் வாழறதுக்கு உணவு தேவைதான். அந்த உணவை தயாரிக்க ஒரு சமையலறையும் தேவைதான். ஆனால் அந்த தேவை பெண்கள் மீது செலுத்தும் அழுத்தமும் ஆதிக்கமும் சொல்லி முடியாது. சமையலறை பெண்கள் மீது செய்யும் ஆதிக்கத்தை தான் அந்த படமும் சரி இந்த சிறுகதையும் சரி விவரிக்குது. பெரும்பாலான பெண்களுக்கு சமையலறை சிந்தனைகளே அவர்கள் மனதை ஆக்கிரமித்திருப்பதால் அவர்களால் உலக அறிவும் விழிப்புணர்வும் பெற இயலாமல் போய்விடுகிறது. இப்படிதான் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி பெண்களோட நினைவுகள் எல்லாம் சமையலறை சுத்தியே இருக்கு. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு சொந்த பிரச்சனைகளும் உண்டு. பெண்ணின் உழைப்பும் குறுகிய வட்டத்திலான உணர்வுகளும் அவளை இதுவே உலகம் என்று எண்ண செய்து விட்டதையும், அவள் விரும்பினால்தான் அதிலிருந்து அவள் விடுபட முடியும் என்பதையும் உணர்த்துகிறது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்னும் சிறுகதை. ஒரு ராஜஸ்தானி குடும்பத்தின் சமையலறையை வைத்து காலம் காலமாக ஒடுக்கப்படும் பெண் அதை ஏற்றுக்கொள்ளும் எதிர்கொள்ளும் விதத்தை இந்த சிறுகதையில் அம்பை அவர்கள் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். நேரா இப்போ சிறுகதைக்கு போலாமா? வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. எழுத்து அம்பை. ஒரு சதுர கஜம் 8.5 விலைக்கு நிலம் வாங்கி வீடு கட்டினாராம் கிஷனின் அப்பா. ரயில் பட்டி தொடர் மாதிரி வரிசையாய் அறைகள். எல்லா அறைகளும் முடிந்த பின் போனால் போகிறது என்று ஒட்ட வைத்தார் போல் ஒரு சமையலறை. இரு ஜன்னல்கள். ஒரு ஜன்னலின் கீழ் குழாய் வைத்த தொட்டி. ஒரு பெரிய தட்டு வைக்க கூட வகையில்லாமல் குறுகியது. கீழே செங்கல் தடுப்பு இல்லாத சாக்கடை முற்றம். மேலே குழாயை திறந்ததும் கீழே பாதங்கள் குறுகுறுக்கும். 10 நிமிடங்களில் ஒரு சிறு வெள்ளக்காடு காலடியில். அதில் நின்று நின்று அடிப்பாதம் எல்லாம் வெடிப்பு கீறல்கள். சமையலறையில் அடி வைத்து முதல் நாள் சமைத்து கைக்கு தங்க வளையல் போட்ட உடனேயே வெடிப்புக்கு தடவ ஒரு மெழுகு கழிவு தந்து விடுவாள் ஜிஜி என்று எல்லோரும் கூப்பிடும் கிஷனின் அம்மா. சமையலறையின் கிழக்கு புறம் பார்த்த ஜன்னல் வழியே பச்சை மலைகள். மேலே ஒரு வெள்ளை பொட்டு, ஒரு சிறிய கோவில், பிள்ளையார் கோவில். அந்த ஜன்னலின் கீழேதான் சமைக்கும் மேடை. வெடிப்பு பாதங்கள் பச்சை மலையில் உறுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஜன்னல் வெளியேதான் துணி உலர்த்தும் கொடி. கால்சராய், சட்டை, பைஜாமா, புடவை, பாவாடை அனைத்தும் விரிந்து ஜன்னலை மறைத்துவிடும். கொத்தமல்லி பொடி, காரப்பொடி, கரம் மசாலா பொடி தூவி அரைத்த பசுமஞ்சளும் இஞ்சியும் தடவப்பட்டு தயிரில் ஊறிய மாமிச துண்டங்களை கிளறி நிமிர்வர்களை எதிர்கொள்வது ஒரு நாடா தொங்கும் பைஜாமாவாக இருக்கலாம். இதில் யாருக்கும் ஆட்சேபனை இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் வாழும் பாங்கு சமையலறையை மட்டுமே சுற்றி இருந்தது. அதுவும் சமையலறை என்ற தத்துவத்தை ஒட்டி. சாப்பாட்டு பிரியர்கள், மது பிரியர்கள் என்று பெயரெடுத்த வம்சம். அனுபவிப்பார்கள், உல்லாசிகள். பார்க்க போனால் கிஷனின் கல்யாணத்தில் அஜ்மீர் உறவினர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயம் யாருக்கும் எந்தவித மதுபானமும் குடிக்க தரவில்லை என்பதுதான். குலதெய்வம் அம்பாவுக்கு கூட மதுதான் பிரசாதம். ஸ்காட்சிலிருந்து நாட்டு சரக்கு வரை எதை திறந்தாலும் சுவரில் தெளித்து ஜெய்யம்பே என்று சொல்லிவிட்டுத்தான் குடிப்பது. பிறந்த குழந்தையின் வாயில் முதலில் மதுவில் முக்கிய விரலைத்தான் இடுவது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கல்யாணம் செய்து கொண்டால்
சரி, ரம், ஜின், விஸ்கி வேண்டாம். அஜ்மீரிலேயே தயாராகும் ஆரஞ்சு வண்ண கேசர் கஸ்தூரி இல்லையா? மண்டையை போய் ஒரு உதை உதைக்குமே. சேச்ச, இது என்ன இப்படி கல்யாணம் செய்து கொண்டாய் என்றார்கள் அவனிடம். வீரனுக்கு லட்சணமான குதிரையும் மதுவும் இல்லாமல் ஒரு கல்யாணமா? ராட்சச பூக்கள் வரைந்த செம்மண், பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு வண்ண பாவாடைகள் இடுப்பிலிருந்து உப்பி பருத்த பிருஷ்டங்களின் மேல் மடங்கி மடங்கி சரிய வெள்ளி நிற ஜரிகைகள் இட்ட முக்காடுகளை தூக்கி வயதான பெண்கள் அவனிடம் மெதுவாக கேட்டார்கள். குடிக்க ஒன்றுமில்லையா என்று. ஜிஜி நடமாடிக்கொண்டிருந்த பொழுது டான் என்று மாலை 7 மணிக்கு அப்பளம் சுட ஆரம்பித்து விடுவாள். பப்பாஜி வெளியறை முக்காலியில் மற்ற விஷயங்களை வைத்துவிட்டு தயாராக இருப்பார். ஜிஜி கார அப்பளம் அனைத்தையும் தட்டில் அடுக்கி வைத்து வருவாள். கார அப்பளம் தீர்ந்ததும் நாக்கில் சுள் என்று உரைக்கும் பிகானேர் சேவ். அது அழுத்தால் சோள பக்கோடா அல்லது மிளகாயும் கடலை மாவும் தடவி பொறித்த நிலக்கடலை. எதிரெதிரே அமர்ந்து ஜெய்யம்பே என்று விட்டு ஆரம்பிப்பார்கள். பிள்ளைகளும் பெண்களும் இருந்தால் குடும்பத்தோடு சிரித்துக்கொண்டு. ஜிஜி நாட்டு பாடல்கள் பாடுவாள். சந்தைக்கு போனா எனக்கு ஒரு குஞ்சலம் வாங்கி வா, நல்ல வண்ண தாவணி வாங்கி வா என்று. இன்னமுமா ஆசை என்று பப்பாஜி சிரிப்பார். சமையலறை மூலையில் ஒரு குமிட்டி அடுப்பில் சாய் செய்ய தண்ணீர் கொதித்தவாறே இருக்கும். சாப்பிடும் சமயத்தில் வீட்டு வாசலில் யாராவது தெரிந்தவர் வந்துவிட்டால் முதலில் ஜில் என்று தண்ணீர். சாப்பிடுங்களேன், சாச்சாவுக்கு ஒரு தட்டு கொடு என்று ஆரம்பிப்பார் பப்பாஜி. இல்ல, சும்மா இப்படி வந்தேன். சரி, சாய் குடிக்க என்ன வந்தது? வேண்டாமே, காபி தண்ணி போதும். அது எப்படி வெறும் தண்ணி? கொஞ்சம் சர்பத்து போட்டு குடிங்க. சரி. ஜிஜி எழுந்திருப்பாள். அப்படியே ஒரு தட்டில் 2 கபாப் கொடு. ஜிஜி சமையலறையை எட்டும் முன் காலையில் செய்த வெந்தயக்கீரை பரோட்டா பப்பாஜிக்கு நினைவுக்கு வரும். சுனியாஜி என்று மனைவியை விழிப்பார். அந்த மேத்தி பரோட்டாவும் 2 சூடாக்கி எண்ணெய் தடவி கொண்டு வா, சாச்சா ருசி பார்க்கட்டும் என்பார். வந்தவர் தோல்வியை ஒப்புக்கொள்வார். நான் சாப்பிடவே செஞ்சிடுறேன். ஜிஜி எப்படியும் சமையலறைக்கு போவாள். 2 முட்டைகள் மிளகும் உப்பும் தூவி பொறிக்க. ஒருவேளை சாப்பாட்டு அளவில் ஏதாவது குறைந்து விட்டால்? ஆனால் சமையலறை என்ற பௌதிக விவரம் அவர்களை பாதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒன்று இல்லாதது போல் இருந்தார்கள். அவர்கள் கூட்டு குடும்ப வீடுகளில் பரந்த கல்தரை முற்றம், கூடம் இவற்றை தாண்டிய ஒரு இருள் மூலை சமையலறை. 0 வாட் விளக்கு எரியும் அங்கு. முக்காடு அணிந்து அழுத்தமான வண்ண பாவாடைகள் இருளை ஒட்டியே இருக்க பெண்கள் நிழல்களாய் தெரிவார்கள் அந்த அறையில். அரைந்து அரைந்து சப்பாத்தி மாவு பிசைந்து கொண்டோ அடுப்படியில் கும்மென்று மணக்கும் மசாலா பருப்பை கிளறியவாறோ. சமையலறை ஒரு இடம் இல்லை, ஒரு கோட்பாடு மட்டுமே. அத்தனை ருசியான, நாக்கை அடிமைப்படுத்தும் சாப்பாடும் மாயக்கம்பளத்தில் வந்தது போல அலட்டிக் கொள்ளாமல் இருந்தார்கள். மீனாட்சிதான் ஒரு முறை சாப்பிடும் நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். பப்பாஜி அப்போது கீழே இருந்த கார் ஷெட்டின் மேல் ஒரு அறை கட்டி கொண்டிருந்தார். பப்பாஜி, சமையலறைக்கு வெளியே உள்ள தாழ்வாரத்தை பெரிது பண்ணிவிடுங்களேன். அதை நீங்கள் அகலமாக்கினால் நாற்காலி போட்டு உட்காரலாம். இடது பக்கம் ஒரு பாத்ரூம் கட்டினால் அதில் பெரிய தொட்டி போடலாம் பாத்திரம் தேய்க்க. பாத்ரூமுக்கு வெளியே துணி உலர்த்த அலுமினிய கம்பி போட்டு விடலாம். பப்பாஜி இந்த அபிப்பிராயத்தால் தாக்கப்பட்டவர் போல் பார்த்தார். ஜிஜியும் வியப்படைந்தவள் போல் அவளை பார்த்தாள். மருமகள்கள் இதுவரை எப்படிப்பட்ட அபிப்பிராயங்களை முன்வைத்ததில்லை. ராதா பாபிஜி தட்டை வெறித்து பார்த்தாள். குசுமா தலைமுக்காட்டை சரி செய்து கொண்டாள் அவள் படபடப்பை மறைக்க. பப்பாஜி கிஷனை நோக்கினார். அவன் நிதானமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். பப்பாஜி தொண்டையை செருமிக் கொண்டு, எதுக்காக என்றார். இந்த சமையலறை தொட்டி ரொம்ப சின்னது, தண்ணி வேறு சரியாக போவதில்லை. வேலைக்காரி அங்கேயே பாத்திரம் தேய்த்தால் சமையலறை முழுவதும் தண்ணீர், நிற்க முடியவில்லை. ஜன்னலுக்கு வெளியே துணி தொங்கினால் மலையை மறைக்கிறது பப்பாஜி. கிஷனை பார்த்தார் மீண்டும். அந்த கட்டடக்கலை நிபுணன் தன் மனைவியோடு உடன்பட்டான். அவ சொல்றது சரிதான பப்பாஜி, அப்படியே செஞ்சிடலாம். நீ எங்க சமையலறை பக்கம் போன? அவ
மைசூர் சமையல் செய்யும் பொழுது இவன் தான் மிளகாயும் வெங்காயமும் அரிஞ்சு கொடுத்தான் என்றாள் ஜிஜி. பேசாம உனக்கே தங்க வளையல் போடலாம் போல இருக்கே. தங்க வளைய எதுக்கு பப்பாஜி, மோதிரம் போடுங்க. பப்பாஜி சிரித்தார். அறை கட்டி முடிந்தாகிவிட்டது. சமையலறை நிலவரம் மாற்றப்படவில்லை. துணி உலர்த்த இன்னும் இரண்டு நைலான் கயிறுகள் கட்டப்பட்டன. அதுவும் ஜன்னல் எதிரே. பப்பாஜி என் மௌன சவால். பெண்ணே, மைசூர் பெண்ணே, கருத்து நிறமுடைய முக்காடு அணிய மறுக்கும் என் பையனை வசப்படுத்திய நிறைய பேசும் பெண்ணே, இங்கே நிரந்தரமாக வாழாத உனக்கு மலை எதற்கு, அதன் பச்சை எதற்கு? ராஜஸ்தானத்து சமையல் பண்பாட்டுக்கும் ஜன்னலுக்கும் பாத்திரமலம்பும் தொட்டிக்கும் என்ன சம்பந்தம் பெண்ணே? பின்னிரவு 3 மணி வாக்கில் மயில்கள் அகவ ஆரம்பித்தன. ஒன்றன் பின் ஒன்றாக கர்ண கொடூரமாக குரலிழந்த சாதகம். 5:30 மணிக்கு அவளும் கிஷனும் மொட்டை மாடி போன பொழுது எதிரே மரத்தில் சிவன் விரித்த ஜடையாய் மயில் வால் தொங்கியது. கருநீலமும் மென்பச்சையும் தீர்க்க பச்சையும் பளிரிட திரும்பியது. எதிர்பாராத பொழுது பறந்து மொட்டை மாடி சுவரில் அமர்ந்து வாலை நீட்டி போட்டது. பிறகு 2 மொட்டைவால் மயில்கள், திரும்புவதற்குள் இன்னும் 2 சாட்டை வால்களுடன். வயிற்றினுள் ஒரு மென்தன்மை இதமாய் பரவியது. காலை கடன்களை முடித்ததும் வயிற்று கணம் அகலும் இதம். அந்த கருநீல பச்சை ஐஸ் துகள் சிலீருடன் எல்லா அடங்காச்சூட்டையும் கணித்தது. கிஷனின் முதடுகளில் ஒருமுறை நாக்கால் தடவி மென்மையாக முத்தமிட்டாள். பனித்துளி ஒட்டிய அடித்தளச்சூட்டை இனம் காட்டிய முத்தம். மொட்டை மாடி கதவு கிர்ரிட்டது. படி ஜிஜி எழுந்தாயிற்று. கதவருகே இருந்த பெரிய ட்ரம்மிலிருந்து கறி எடுக்க வந்திருப்பாள். குமிட்டி அடுப்பு பற்ற வைக்க. படி ஜிஜி பப்பாஜியின் சிறிய தாயார். பப்பாஜிக்கு 17 வயதாகும் பொழுது அவருடைய தந்தை இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். ஒரு 17 வயது பெண்ணை. 5 பெண்கள் பெற்றாள். பப்பாஜிதான் ஆதரவு. பெயர்தான் படி ஜிஜி. அவளுக்கும் ஜிஜிக்கும் இடையே 2 வயதுதான் வித்தியாசம். பொக்கை வாய். பொய்ப்பல் வேண்டாம் என்று விட்டாள். மாமிசம் சாப்பிடுவதை விட்ட பின்னர் எதற்கு பல் என்று கூறிவிட்டாள். காலில் அணிந்த கனத்த வெள்ளித்தண்டை படியில் இடிக்க போய்விட்டாள் படி ஜிஜி. சாய் கொண்டு வரட்டுமா மீனா என்றான் கிஷன். கிஷன் போனதும் மாடி இரும்பு தொட்டி குழாயை திறந்து முகம் கழுவி பல் தேய்த்தாள் மீனாட்சி. தொப்பியால் மூடிய கெட்டிலில் சாய் கொண்டு வந்தான் கிஷன். கீழே வைத்து 2 கோப்பைகளில் சாய் ஊற்றிய பொழுது இஞ்சி துளசி மணம் பரவியது. ஒரு காலை நட்சத்திரம் மினுக்கியது. மயில் நீல பச்சையில் தெரித்தது. சாய் தொண்டையில் சூடாய் இறங்கியது. கீழே போன போது சமையலறை மூலையில் பெரிய பித்தளை டம்ளரில் கிஷன் ஊற்றி தந்திருந்த சாயை முக்காட்டு தாவணி துணியால் பிடித்தவாறு அமர்ந்து ஊதி ஊதி குடித்துக் கொண்டிருந்தாள் படி ஜிஜி. ராதா பாபிஜி இன்னொரு பெரிய கெட்டிலில் சாய் தூளை போட்டு சுடுதண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். நாஸ்தாவுக்கு மாவு பிசையட்டுமா என்றாள் படி ஜிஜி. பப்பாஜி உலவ போயிருக்கிறார். சமோசாவும் ஜிலேபியும் வாங்கி வருவார். ரொட்டி வாட்டினால் போதும். அதை நான் வெளியில் டோஸ்ட் செய்து கொள்கிறேன். இன்றைக்கென்ன, நம் சமையலா இல்லை மைசூர் சமையலா என்றாள் ராதா பாபிஜி. அவளும் கிஷனுமாய் நேற்று காய்கறியும் தேங்காயும் வாங்கி வந்தார்கள். என்ன தேங்காய் சமையல் சப்பு சப்பென்று! நீங்கள் ஒன்று செய்யுங்கள் படி ஜிஜி. மஞ்சளும் இஞ்சியும் அரைத்து விடுங்கள். மட்டன் புலாவ் செய்து விடலாம். சுரக்காய் துருவி வைத்து விடுங்கள். கோஃப்தா செய்து விடலாம். சேப்பங்கிழங்கை தொலி செய்து விடுங்கள். பெரிய ஏலம், மிளகு, லவங்கப்பட்டை, தனியா இவற்றை இடித்து விடுங்கள். நல்ல நைஸாக. தனியாவை வேறாக எடுத்து இடியுங்கள் கொஞ்சம். ராத்திரி ஆலுகோபிக்கு போடலாம். மீனா சமையலறைக்கு வெளியே வந்தாள். சாய் கெட்டிலும் கோப்பைகளும் வைத்த தட்டை ஏந்தியவாறு. என்ன மீனா, இன்னைக்கு என்ன சமைக்க போற? எதுவும் இல்ல, நாங்க கணேஷ் மந்தர் மலையில் ஏற போறோம். என்ன மீனா, இன்னைக்கு என்ன சமைக்க போகிறாய்? எதுவும் இல்லை, நாங்கள் கணேஷ் மந்தர் மலையில் ஏற போகிறோம். சரிதா. மீனாட்சி சமையலறையில் நுழைந்தாள். 2 வீடு சாய் தயாரிக்க படி ஜிஜி பொக்கை வாய் திறந்து சிரித்தாள். தன் பித்தளை டம்ளரை நீட்டினாள். எனக்கும் சாய். இஞ்சி போடவா படி ஜிஜி? போடு, எனக்கு நீ போடும் சாய் பிடிக்கும். சமோசாவும் ஜிலேபியும் வாங்கி வந்திருக்கேன், கொஞ்சம் ஜிலேபியை பாலில் போடுங்க என்று ஒரு பொது உத்தரவு வெளியிலிருந்து வந்தது.
மீனாட்சி ஜிலேபி பொட்டலத்தை சமையலறைக்கு கொண்டு வந்து பிரித்தாள். மீனாட்சி திரும்பினாள். எனக்கு நாலு குடு என்றாள் படி ஜிஜி. அது ஒரு உணவு போர். நிதர்சனமாக பங்கு பெறுவோர் ஜிஜி படி ஜிஜி. தாத்தா உயிருடன் இருந்த பொழுது படி ஜிஜி கொடுங்கோலாட்சி செய்தாள். மலை மலையாய் சப்பாத்தி மாவு பிசைந்தாள் ஜிஜி. கூடை கூடையாய் வெங்காயம் அறிந்து கிலோ கணக்கில் மாமிசம் சமைத்தாள். மாலை வேளைகளில் படி ஜிஜி கேசர் கஸ்தூரி குடித்த பொழுது ஜிஜி அப்பளம் சுட்டாள், பக்கோடா செய்தாள், குடல் பொறித்தாள். தாத்தா இறந்தார். 10 நாட்களில் சமையலறையில் ஜிஜிக்கு பதவி பிரமாணம் நடந்தது. குங்குமம், வெற்றிலை, மது, மாமிசம் இவற்றுடன் படி ஜிஜியின் மற்ற சாப்பாடும் பறிக்கப்பட்டது. நிதம் நிதம் மாமிசம் சமைக்கப்பட்டது. மரக்கறி உணவு உண்பவர்களுக்கு அது படி ஜிஜி மட்டும்தான். அவருக்கு ஜனநாயக உணர்வுடன் உருளைக்கிழங்கு வழங்கப்பட்டது. படி ஜிஜி இரவெல்லாம் ஏப்பம் விட்டு கொண்டும் உடம்பையே கிழிப்பது போல் குசுவிட்டு கொண்டும் கக்கூசில் ஆ என்று முணகியவாறும் தன் போர்க்கள தோல்வியை கொண்டாடி கொண்டிருந்தாள். மீண்டும் தாக்கப்படும் முன் அவள் 2ஆம் போர் முனை ஒன்றை துவக்கினாள். 6 மாதத்திற்கு 1 முறை படி ஜிஜி மேல் அம்பா வர ஆரம்பித்தாள். ஜிஜியும் பப்பாஜியும் அவரவர் பானங்கள், சுட்ட அப்பளங்கள் இவற்றுடன் அமரும் மாலை வேளைகளை அம்பா தேர்ந்தெடுத்தாள். முதலில் அறையிலிருந்து ஹே என்று குரல் கொடுத்தாள். அடிவயிலிருந்து பதறி ஓடி வந்ததும் என்னை மறந்தாயா என்று சீறினாள். தாழ்ந்து வணங்கி உத்தரவிடுங்கள் அம்பே என்று ஜிஜி சொன்னதும் எனக்கான பானத்தை தா, கேசர் கஸ்தூரி வேண்டும், 1 கிலோ பர்பி வேண்டும், வறுத்த இறைச்சி வேண்டும், ஆ ஆ என்று கட்டளையிட்டாள். எல்லாம் தரப்பட்டதும் அம்பா போங்கள் எல்லோரும் என்று உத்தரவிடுவாள். படி ஜிஜியின் அறையில் ஆரவாரம் கேட்கும் சற்று நாழிகை. மறுநாள் காலை மதுவால் கனத்த கண்ணிமைகளை கஷ்டப்பட்டு திறந்து சமையலறையில் ஒரு பொக்கை வாய் புன்னகையுடன் காட்சியளிப்பாள் படி ஜிஜி. அம்பா கஷ்டப்படுத்தி விட்டாள் என்பாள். படி ஜிஜியை வம்பு கிழுக்கலாம், அம்பாவை கேள்வி கேட்கும் தைரியம் ஜிஜிக்கு வரவில்லை. ஜிலேபிதா என்றாள் படி ஜிஜி. 4 ஜிலேபிகளை தந்தாள் மீனாட்சி. வீட்டில் எல்லோருக்குமாக ஜிலேபி பிரிக்கப்படும் பொழுது படி ஜிஜிக்கு அவள் பங்கு கிடைக்கும். இது ஆசையினாள். ஆரம்பத்தில் இவற்றை அவள் எங்கேதான் வைக்கிறாள் என்று நினைத்தாள் மீனாட்சி. பிறகுதான் தெரிந்தது, பல மடிப்புகள் தைத்த 4 கஜ பாவாடையினுள் அவள் 2 ஜேபிகள் வைத்திருந்தாள். அவற்றை மீனாட்சிக்கு காட்டியிருக்கிறாள். தொப்பியால் சாய் கெட்டிலை மூடினாள். மசாலா சாமான்களை தந்துவிட்டு போயேன் என்றாள் படி ஜிஜி. நெய்யும் வேணும் மட்டன் புலாவ் செய்ய. இது சமீபத்தில் எழுந்த ஒரு புது களம். ஜிஜியின் ஆஸ்மாவும் இரத்த அழுத்தமும் அவள் நடமாட்டத்தை குறைத்துவிட்டன. அவள் படுக்கை அருகே உள்ள மரபீரோவில் லவங்கம், குங்குமப்பூ, லவங்கப்பட்டை, மிளகு, திராட்சை, பெரிய ஏலம், ஏலக்காய், சர்க்கரை, நெய், முந்திரி எல்லாம் இருக்கும். அவளை தாண்டாமல் பீரோவை எட்ட முடியாது. அதை அடையும் முன் ஒரு கேள்விப்பட்டியல் நீட்டப்படும். எதற்காக நெய்? நேற்று தந்தது என்னாயிற்று? சப்பாத்திக்கு தடவினதில் மீதி 1/2 கிண்ணம் இருந்தால் இப்போதைக்கு 1/4 கிண்ணம் போதுமே. மசாலா சாமான்களை காட்டிவிட்டு எடுத்துட்டு போ. காஷ்மீரத்திலிருந்து வரவழைத்த குங்குமப்பூ, அதை புலவில் கொட்டி வீண் செய்ய வேண்டாம். மரக்கறி சாப்பிடுறவர்களுக்கு என்ன காய்கறி? நேற்று சமைத்தது எதுவும் மீறவில்லை அவர்களுக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு கக்கூஸ் போனால் யாருக்கு என்ன பயன்? இத்தனை கேள்விகள். ஒளியற்ற ஜன்னல் குறுகிய அந்த சமையல் அறையிலிருந்து கடலில் வசிக்கும் ஆக்டோபஸ் ஜந்துவின் எண் கால் போல ஆதிக்க கரங்கள் நீண்டு வளைத்து போட்டன. கால்கள் இருக இருக கட்டுண்டு கிடந்தனர் ஆனந்தமாக. அவை இடுப்பை இருக்கினால் ஒட்டியானம் என்றும், காலை சுற்றினால் கொலுசு என்றும், தலையில் பட்டால் கிரீடம் என்றும் நினைத்துக் கொண்டனர் பெண்கள். நாலாபுறமும் கம்பிகள் எழுப்பிய உலகில் புகுந்து கொண்டு அதை ராஜ்யம் என்று நினைத்து அரசோச்சினர். இன்று மட்டன் புலா, நாளை பூரி மசாலா என்று பூமியை திருப்பி போடும் முடிவுகளை எடுத்தனர். பேடி அதிகாரம். ஜன்னலை திறந்து மலையையும் பச்சையையும் ஆகாசத்தையும் நீலத்தையும் உள்ளே இழுத்ததும் பலம் உறிஞ்சப்பட்டார் போல இழைத்தனர். வீணாமோசியை போல. கிஷனின் சித்தி 50 வயது, 15 வயதில் விதவை. ஒரு கிராமத்தில் டீச்சராக இருந்தாள். பள்ளி சொந்தக்காரர் வீட்டு தோட்டத்து மூலையில் ஒரு அறையும் சமையலறையும். அசோக மரம் வாசலில், சமையலறை பின்னால் சம்பக் மரம்,
வெள்ளை பூக்களும் மஞ்சள் தண்டுமாய் ஜன்னலை ஒட்டிய பூங்கொடிகள் உள்ளே நுழைந்துவிடும் சுதந்திரமாய். பசித்தால் சமையல். மாலையில் பக்கத்தில் உள்ள குழந்தைகள் வந்துவிடும் டீச்சரை பார்க்க. இல்லாவிட்டால் அசோக மரத்து குயில் பாட்டு. ஆனால் வீணா மோசி, நான் அதிகாரமற்று போனேன் என்பாள். டீச்சர் டீச்சர் என்று சுற்றி கொள்ளும் குழந்தைகள். பள்ளியின் ஆரம்ப கல்வியின் பூரண பொறுப்பு. நினைத்தால் வீசு நடை பஜார் வரை. நாற்கட்டிலை அசோக மரத்தின் கீழே இழுத்து போட்டு குக்கு குக்கு என்று தாகம் தீரும் வரை குயில் தோழமை. காலையில் பின்கதவை திறந்ததும் தொடும் தூரத்தில் வெள்ளை மலர்கள். இருந்தும் வீணா மோசிக்கு மூச்சு முட்டியது. ஏரியின் மூலையிலிருந்து வெள்ளை ரெக்கைகள் நளினமாய் தாழ்ந்தும் உயர்ந்தும் சாய்ந்தும் நகர ஆரம்பித்தன. கண்ணில் பட்ட முதல் கணம் ஒரு சிறு வியப்பு மீனாட்சியினுள் சிதறியது. ஏரியின் முழு வீச்சிலும் சுழன்று நீரில் மிதக்கும் பொழுது அந்த சிவப்பு அலகுகள் தூரத்தில் ஒளிர்ந்தன. பிறகு மீண்டும் எழும்பி வெள்ளை ரக்கைகளை சரேலென பிரித்து இடமும் வலமும் சாய்ந்தும் எழுந்தும் வெகு அருகே முகத்தின் அருகே ரெக்கை வீச்சு பவழ அலகு தட்டையாய் நீண்டு. ரஷ்ய பறவைகள் ஆனாசாகர் ஏரியில் சில மாதங்கள் வரும் திடீர் விருந்தினராய். அதற்கு முந்தைய இரவுதான் ஏரி பயணம் தீர்மானிக்கப்பட்டது. எல்லா உறவினர்களுடனும் ஏரியை பார்க்கும் திட்டம். 20 பேர்களுக்கு மேல். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, தக்காளி சட்னி, சாண்ட்விச் நூறு, நொறுக்கு தீனி, குழந்தைகளுக்கு நிரப்பப்பட்ட பால் புட்டிகள், பிளாஸ்கில் வெந்நீர், மாலையில் சூடாக பக்கோடா சாப்பிட ஒரு ஸ்டவ், ஒரு பாட்டிலில் எண்ணெய், கடலை மாவு, வெங்காயம், மிளகாய்பொடி, உப்பு, பெரிய மிளகாய், பஜ்ஜி போட இத்தியாதி இத்தியாதி. விடிகாலை 4 மணிக்கு சமையலறை விளக்கு எரிந்தது. ஒரு பெரிய தாம்பாளத்தில் கோதுமை மாவை போட்டு பிசைய ஆரம்பித்தாள் ஜிஜி. குசுமா வானலியில் எண்ணெயை விட்டு பிசைந்த மாவை இட்டு பொறிக்க துவங்கினாள். ராதா பாபிஜி ரொட்டியில் வெண்ணையும் சட்னியும் தடவ ஆரம்பித்தாள். ரொட்டி பொட்டலங்கள் அவளை சுற்றிலும். வடி ஜிஜி நொறுக்கு தீனிகளை பிளாஸ்டிக் பொட்டலங்களில் போட்டு ரப்பர் வளையத்தால் இருக்கினாள். ஏரி பயணத்தின் இந்த அம்சத்தை பற்றி மீனா யோசித்திருக்கவே இல்லை. மீனா எழுந்து விட்டாயா என்றாள் ராதா பாபிஜி. கூந்தல் வியர்வையில் ஒட்டி கொண்டிருந்தது. சாய் போடுகிறாயா? மீனா எழுந்து விட்டாயா என்றாள் ராதா பாபிஜி. கூந்தல் வியர்வையில் ஒட்டி கொண்டிருந்தது. சாய் போடுகிறாயா? மீனா இவர்கள் எல்லோருக்கும் சாய் போட ஆரம்பித்தாள். துளசி இலையை வெந்நீரில் போட்டாள். பல் தேய்த்து விட்டு வந்த கிஷன் கோப்பைகளை தட்டில் வைத்தான். ராதா பாபிஜி தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். குழந்தைகளை குளிப்பாட்ட வேண்டும். பிளாஸ்டிக் பையில் 2-3 ஜட்டி அதிகமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியா சில சமயம் சொல்லாமலே போய்விடுவாள். புல்லில் விரிக்க 5-6 கம்பளங்களாவது சுருட்டி வைக்க வேண்டும். எத்தனை கை குழந்தைகள் மொத்தம்? 4. பால் டப்பா கிளாக்ஸோ மீனாவுக்கு, அர்ச்சனா குழந்தைக்கு லாக்டோஜன், மறக்காமல் பிஸ்கட் பொட்டலம். இதுக்கு உப்பு தான் பிடிக்கும். இல்லாவிட்டால் வழியில் வாங்க வேண்டும். அழுது தொலைக்கும் இல்லாவிட்டால். இவருக்கு பிடிக்காது சர்க்கரை ஸ்பூன் மறக்காமல். பரிமாற கரண்டி தட்டுகள். குசுமா அந்த சோப்பாட்டில் எடுத்துக்கொள் தட்டு கழுவ, அங்க குழாய் உண்டு. படி ஜிஜி வெங்காயம் ஒரு 10-15 அறிந்து விடுங்கள். பிளாஸ்டிக் பொட்டலத்தில் போட்டு கொண்டு போனால் நிமிஷமாய் பக்கோடா. மீனா பிளீஸ் குழந்தைகளை குளிப்பாட்டுகிறாயா? பாபிஜி 6 மணிதான் ஆகிறது. அழும் எழுப்பினால். கோபால் பாய்சா குளிப்பாட்டுமே அப்புறமாய். ஆமாம் அவர் குளிப்பாட்டுவார், நினைத்துக் கொண்டிரு. மீனா சாய் கோப்பையை நீட்டினாள். பித்தளை டம்ளரில் படி ஜிஜிக்கு விட்டு தந்தாள். ராதா பாபிஜியின் சலிப்பு அவளுக்கு புரிந்தது. ராதா பாபிஜி கணக்கில் புலி. அதில் மேல் படிப்பு மேற்கொள்ள வீட்டில் அனுமதிக்காததால் ஒரு வங்கியில் பெரிய பதவியில் இருந்தாள். வங்கியில் அவளுக்கு சகுந்தலா தேவி என்றே பெயர். சில மாதங்களுக்கு முன் அவளும் கோபால் பாய் சாஹிப்பும் கிஷனையும் மீனாட்சியையும் ஜோத்பூருக்கு வந்து சில நாட்கள் தங்கும்படி அழைத்திருந்தனர். அங்குள்ள ஆஸ்பத்திரியில் கோபால் பாய் சாஹிப் பெரிய டாக்டர். நல்ல வெயில் காலம், மத்தியான சாப்பாடு இன்னும் ஆகவில்லை. இந்த ஊர் வெயில் எரித்துவிடும், ஒன்றும் செய்ய முடியாது. ராதா பேங்க் வேலைக்காக 2 நாட்கள் போனாள். தவித்து விட்டேன். சமையல் அறையில் நிற்க முடியவில்லை. இங்கே வேலைக்கு ஆளும் கிடைக்க மாட்டார்கள். ஒரு டீ போட கூட சமையல் அறையில் நிற்க முடியவில்லை என்றால் பார்த்துக்கொள் கிஷன். கிஷன் மெல்ல சொன்னான்,
பேங்கில் பெரிய வேலை பார்க்கும் ராதா பாபியஜி இப்போது அதே சமையல் அறையில் தானே சமைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆமா, அதற்கென்ன, பெண்களுக்கு இதெல்லாம் சகஜம்தானே. கோபால் பாய் சாஹேப் விடுமுறைக்கு வந்த வேளையில் சீக்கிரம் எழுந்து குழந்தைகளை குளிப்பாட்டுவார் என்று எதிர்பார்க்க முடியாதுதான். ராதா பாபிஜி, எந்த புடவை கட்டிக்க போறீங்க என்றாள் குசுமா. அந்த சிவப்பு சில்க் தான், ராத்திரியே இஸ்திரி போட்டாகி விட்டது. அவருடையது அப்புறம் குழந்தைகளுடைய சட்டைகளுக்கும் போட்டுவிட்டேன். நான் அந்த கருப்பு பொட்டு போட்ட வெள்ளப்புடவை கட்டலான்னு நினைச்சேன். ரவிக்கு இஸ்திரி போடல. மீனா, உன் கருப்பு ரவிக்க தெரியா? எடுத்துக்கொள்ளேன், ஆனால் அது ஸ்லீவ்லெஸ். அடடா, அப்படியானால் என் ரவிக்கே இஸ்திரி போடுகிறாயா மீனா? நான் ஸ்லீவ்லெஸ் போட முடியாது, என் கை சுத்தமா இல்லை. தலைப்பால் போர்த்தி கொண்டு விடு பேசாமல் நீள தலைப்பு விட்டு. உன் கை கடியில் யார் வந்து பார்க்க போகிறார்கள்? இதோ பாரு மீனா, தமாஷ் பண்ணாத, இஸ்திரி போடுகிறாயா? சரி சரி. மெதுவாக சுவரை பிடித்து நடந்து வந்து ஜிஜி ஊர்காய் பரணியை திறந்தாள். என்ன செய்கிறீர்கள் ஜிஜி, போய் படுங்கள் பேசாமல் என்று அதட்டினாள் ராதா பாபிஜி. ஊறுகாய் பிடிக்குமே எல்லோருக்கும், எடுத்து வைக்கிறேன். அங்கே சமையலறையில் என்ன சத்தம், தூங்க விடாமல் என்று குரல் கேட்டது. நச்சென்று மௌனம். ரகசிய குரலில், மீனா, சாய் அடுப்புல உருளைக்கிழங்கு வேக போடுறியா? ராதா பாபிஜி, தாளிச்சு பிரஷர் குக்கர்ல போடலாமே, வேக விட்டு உரிக்க வேணாம். குசுமா கிசுகிசுத்தாள். நீ அதை செய், மீதி பூரி படி ஜிஜி பொறிக்கட்டும். 8 மணி அளவில் கழுத்து அக்குள் எல்லாம் வியர்வை மழை. ரவிக்கை ஒட்டி கொண்டது, எண்ணெய் புகை கண்ணில். முழு தூக்கம் இல்லாமல் கணம் எரிய இமைகள். பப்பாஜி சமையலறையில் எட்டி பார்த்தார். ஏரிக்கு போகலாம் என்றதுமே உற்சாகம் பொத்து கொண்டு விடுமே உங்களுக்கு என்றார். அஹஹா என்று சிரித்தார். சிறு சிறு பறவைகள் கக்லக் என்றபடி நீரில் மிதந்தன, கருப்பும் மஞ்சளுமாய். திடீரென்று வெள்ளையிறக்கை வீச்சு பவழ நிழலுடன். கம்பளங்களில் சீட்டு குலுக்கல், சிலவற்றில் பெண்கள். மம்மிஜி, டட்டி என்று பின்பாகத்தை பிடித்துக் கொண்டு குழந்தை சொல்லும் வரை. பழைய பேப்பரை கையில் ஏந்திய பின் கக்கூஸ் பயணம். குழந்தை தலையில் ஒரு குட்டு, வலிக்க வலிக்க. அம்மாக்கள் ஒழித்த இடத்தில் கன்னி பெண்கள். இடையிடையே சீட்டை வைத்துவிட்டு எழுந்து தண்ணீர் உபச்சாரம். சாப்பிட்டு தட்டுகளை குசுமாவும் ராதா பாபிஜியும் கழுவியாயிற்று. ஸ்டவ் ஏற்றல், பக்கோடா போட ஆரம்பித்தனர். அரே, என்ன வாசனை! எனக்கு 2 வெறும் மிளகாயுடன். இடையில் குழந்தைகளுடன் பேச்சு. ராஜு, நீ என்ன செய்வாய் பெரியவனானதும்? பைலட். ஜோயிங். நீ பிரியா? நானு வந்து தப்பாத்தி செய்வேன் எங்க வீட்ல. என்ன சமத்தாய் பேசுகிறது, ஜிஜி சிரித்தாள். அஜ்மீரை சுற்றியுள்ள அத்தனை மலைகளிலும் நான் ஏறியிருக்கிறேன் என்றார் பப்பாஜி. ஜிஜி, நீங்கள் என்றாள் மீனாட்சி. அஜ்மீரை சுற்றியுள்ள அத்தனை மலைகளும் நான் ஏறியிருக்கிறேன் என்றார் பப்பாஜி. ஜிஜி, நீங்கள் என்றாள் மீனாட்சி. அவர் மலை ஏறின போதெல்லாம் எனக்கு வயிற்றில் குழந்தை என்றாள் ஜிஜி. சிரித்தாள் வாய்விட்டு. எல்லோரும் சிரித்தனர். ஜிஜி 14 குழந்தைகள் பெற்றாள். எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு இன்னொரு முறை டட்டி போகலாமா என்று யோசித்த குழந்தைகளின் மனதை திசை திருப்பி விட்டு கிளம்பினர். குசுமா பின்தங்கினாள். மீனா, மெல்ல நடைய, இன்னும் நான் பறவைகளை சரியா பார்க்கல. சதீஷ கூப்பிடவா? இல்ல இல்ல, அவர் போகட்டும், கலாட்டா ஆகிவிடும், அவரை கூப்பிட்டார். மெதுவாக நடந்தார்கள். 10 நாள் தள்ளி போயிற்று. லேடி டாக்டரிடம் போகணும் என்று நினைப்பதற்குள் வந்துவிட்டது. தயாராக வந்தாயா? நீ சொல்லி இருந்தால் கடைக்கு போய் சானிட்டரி டவல் வாங்கியிருக்கலாமே. தயாராய்த்தான் வந்தேன், இருந்தாலும் வெள்ளை புடவை. கொஞ்சம் பின்னால் இரு. இல்லை இல்லை, ஒன்றும் ஆகவில்லை. வேகமாக நடப்போமா? ஏரி பக்கம் உட்கார நேரமில்லை. ராத்திரி சமையலுக்கு பூண்டு உரிக்க வேண்டும். வா, நீ பேசாமல். ஏரி அருகே குசுமாவை உட்கார்த்தி மௌனித்தாள். ஜிஜியிடம் ஒருமுறை, உங்கள் 3ஆம் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மருமகள் வேண்டும் என்ற பொழுது, சடேர் என்று பதில் சொன்னாள் ஜிஜி.
படித்தவள், வெளுப்பானவள், பேசாதவள் என்று. சரியாக சொன்னாய் என்றார் பப்பாஜி. அப்படி ஒரு பெண் இருப்பாள் என்று மீனாட்சி நம்ப மறுத்தாள். ஜிஜியின் பதில் அன்று மத்தியானம் நடந்திருந்த சம்பவத்தின் நீட்சி என்று நினைத்தாள். மத்தியானம் பப்பாஜியின் நண்பர் வந்திருந்தார், சருமநோய் நிபுணர். அப்போது மீனாட்சிக்கு கையில் சில வெள்ளை திட்டுகள் வந்திருந்தன. கொஞ்சம் அரிப்புடன் சருமநோய் நிபுணரிடம் பப்பாஜி அறிமுகப்படுத்தினார். இவள் கிஷனின் மனைவி, ஓயாமல் ஊர் சுற்றுகிறாள், சதா கையில் புத்தகம், வாயாடி, இவள் கையை பாருங்கள் என்று. நிபுணர் உபதேசம், நீ வீட்டிலிரு, மற்ற பெண்கள் மாதிரி எல்லாம் சரியாகிவிடும், அவரவர் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட மாதிரி இருந்து விட்டால் ஏது நோய் என்றார். ஆஹா என்றார் பப்பாஜி. ஜிஜி கூறியது அதை ஒட்டிய ஹாஸ்யம் என்று நினைத்தாள். ஆனால் ஜிஜியின் விளக்கத்துக்கு உரை போட்டார் போல் கிடைத்தாள் குசுமா. அரசியலில் எம்ஏ, பிரெஞ்சில் டிப்ளமா, எதற்காக பிரெஞ்சு படித்தாள் என்று தெரியவில்லை. திருமணத்திற்காக காத்திருக்கும் பொழுது ஏதாவது மொழியில் டிப்ளமா வாங்குவது காத்திருத்தலின் ஒரு அம்சம் என்று தெரிந்தது. வெளியூரில் வேலை செய்யும் மாப்பிள்ளையானால் வெளிநாட்டு மொழி உபயோகமாக இருக்குமாம். பூவேலை செய்த குஷன்கள், தலையணை உரைகள், கைவேலை பொருட்கள், பூவேலையும் லேஸ் வேலையும் செய்த புடவைகள் எல்லாம் செய்திருந்தாள் குசுமா அந்த சமயத்தில். பூ அலங்கார வகுப்புகள், பேக்கரி வகுப்புகள், தையல் வகுப்புகள், ஜாம், ஜூஸ், ஊறுகாய் வகுப்புகள் எதையும் அவள் விட்டு வைக்கவில்லை. எல்லா வித்தைகளையும் கற்றிருந்தாள். பூரணமான மருமகள். வெகு தூரத்திற்கு போய்விட்டிருந்த வெள்ளை கூட்டம் நினைத்து கொண்டார்போல் உயரே எழும்பி வட்டம் சுற்றி இடப்பக்கம் வந்தது. மிதமான வேகத்தில் மிதந்தார்போல் வந்து சுழன்றது. குசுமா அழ ஆரம்பித்தாள். அந்த அழகு என்ன சிவப்பு என்று விசித்தாள். உரிக்காத பூண்டு, உருவாகாத கரு, விசும்பல் ஒலி. மெல்ல சிவக்க தொடங்கிய மாலையில் பவழம் மிதந்தது ரக்கைகளுடன். ரக்கைகள் திறந்தன மறுவட்டம் அடிக்க. ஒயிலாக நீரின் மேல் 1, 2, 3, 4, 5 என்று சறுக்கி இறங்கி மிதந்தன. ஹோலி பண்டிகை விடுமுறையில் அஜ்மீர் வந்தபோதுதான் ஜிஜிக்கு நோயின் கடுமையான தாக்குதல் நேர்ந்தது. ஒரு மத்தியானம் அன்றைய சமையலுக்கான உபகரணங்களை தந்துவிட்டு சாவியை இடுப்பில் செருகிக் கொண்டு குளிர்பதன பெட்டியில் என்ன மிஞ்சியிருக்கிறது என்று பார்க்க ஜிஜி மெல்ல நடந்து வந்தாள். அதை எட்டும் முன்பே மூச்சு முட்டியது. சுவாசம் பெருத்த ஓசையுடன் இழுத்தது. மற்றவர் ஓடி வரும் முன் தன் கனத்த சரீரத்துடன் தரையில் விழுந்து விட்டாள் ஜிஜி. வியர்வை பெருகியது, சிறுநீர் பெருகி உடையெல்லாம் ஈரம். நான் போய்விடுவேன், நான் போய்விடுவேன், என் மருமகள்கள் எல்லோரும் வெளியூரில், அந்த பாவி படி ஜிஜி என் சமையலறையை ஆளப்போகிறாள், ஹே பகவான் என்று அரற்றிக்கொண்டே தலையை இடமும் வலமும் திருப்பினாள். கீழே இருந்த டாக்டர் ஓடி வந்து ஊசி போட்டார். மூச்சு சீராகியது. இமைகள் இழுக்க உறங்கி போனாள். கண் விழித்ததும் இடுப்பு சாவியை தொட்டுக்கொண்டாள். ராத்திரி என்ன சமையல் என்று கேட்டாள். பீன்ஸ் என்றதும், ஏன், நான் காலிஃப்ளவர் அல்லவா சொல்லியிருந்தேன், அவள் மாற்றினாளா, நான் போய்விடுவேன் என்று நினைத்தாளோ என்று பொறுமினாள். இல்லை ஜிஜி, காலிஃப்ளவர் கிடைக்கவில்லை பஜாரில். புடவை, வேறு புடவைத்தா என்றாள். குசுமா ஜிஜியின் பீரோவை திறந்து பச்சை புடவை, பச்சை உள்பாவாடை, இளம் மஞ்சள் ரவிக்கை எடுத்துக் கொடுத்தாள். ஜிஜியின் படுக்கை அருகே வைத்தாள். தலையை திருப்பி பார்த்த ஜிஜி, பச்சை வளையல் எங்கே என்றாள் ஈனஸ்வரத்தில். மீனாட்சி வளையல் பெட்டியை திறந்து பச்சை கண்ணாடி வளையல்களை எடுத்து வைத்தாள். கதவை மூடி ஜிஜி ஆடைகளை அகற்றினார். முழுவதும் சிவக்க பழுத்த பழம் ஒன்று வற்றினார் போல் இருந்தது அவள் உடம்பு. அகங்கையில் கோடுகள் கனத்து ஓடின. புறங்கை சுருங்கி நரம்புகள் பளபளத்தன. அடிவயிற்றில் ஏறிட்டு உழுதார்போல் ஆழமான பிரசவ வரி தழும்புகள். அவள் உறுப்பின் மேல் புறத்து மயிர் வெளியேறென்று பசையற்று அங்கங்கே உதிர்ந்திருந்தது. பருத்து பின் தளர்ந்த பின்பாகமும் தொடைகளும் வெளுத்த கீறல்களுடன் சுருங்கி தொங்கின. உள்துடை இடுக்கின் அருகே கருகிய வாழைத்தோல் போல் வதங்கி கிடந்தது. ஸ்தனங்கள் சுருங்கிய திராட்சை முலைக்காம்புகளுடன் தாழ்ந்து தொங்கின. கழுத்தில் பல தங்க செயின்களின் கறிக்கோடுகள். நெற்றியில் வகுட்டின் முனையில் கனத்த தங்க குண்டுடன் தலையில் அணிந்த சுட்டிப்பட்டம் அழுத்தி அழுத்தி வழுக்கை விழுந்தாற்போல் வழவழவென்று ஒரு தழும்பு. வாழ்ந்த உடம்பு, சிறுநீர், மலம், இரத்தம், குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருந்த உடம்பு.
எத்தனை தடங்கள் அதில்! புடவை கட்டி முடித்ததும் ஜிஜியின் தலையை வாரி வண்ண நூல் குஞ்சலம் தொங்கும் கருத்த நூல் சவரியை கூந்தலில் இணைத்து பின்னிவிட்டாள் ராதா பாபிஜி. பீரோ சாவியை குசுமா ஜிஜியின் இடுப்பில் செருகினாள். ஜிஜி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். மற்றவர்கள் போனதும் ஜிஜி அருகில் உட்கார்ந்து கொண்டாள் மீனாட்சி. ஜிஜியின் கை இடுப்பை துழாவியது. ஜன்னல் திரைகள் மூடப்பட்ட அறை இருண்டிருந்தது. மருந்து, தூக்கம், அயர்ச்சி சேர்ந்து ஜிஜியின் குரல் கனத்து வெளிப்பட்டது. ஆனால் காற்றினில் அலைந்து விட்டு வந்தது போல் அழுத்தமின்றி இருந்தது. சிகப்பு கலர் பாவாடை. என்ன ஜிஜி? என் கல்யாண பாவாடை சிகப்பு கலர், தங்க வெள்ளி சரிக, உடலெல்லாம் தங்க தகட்டு போட்டு, 12 தங்க வளையல்கள், 2 அட்டிகை, சிவப்பில் பச்சையில் முத்துத்தோடு பவளத்தோடு, நெற்றி சுட்டியின் தங்க குண்டு 5 பவுன், ஒரு வெள்ளிச்சாவி வளையம், 14 வயது எனக்கு. என்னை வழி அனுப்புகிற பிதாயின் போது என் அம்மா காதில் சொன்னாள், நெஞ்சு முட்டுகிறது அந்த பிதாயி. முக்காட்டோடு அவள் குனிந்து என்னை கட்டிக்கொண்டாள். பெரிய மூக்கு வளையம் உறுத்தியது. சமையலறையை ஆக்கிரமித்துக்கொள், அலங்காரம் செய்து கொள்ள மறக்காதே, இரண்டும் தான் உன் பலம், அதிலிருந்துதான் அதிகாரம் என்றாள். இருக்கட்டும் ஜிஜி, தூங்குங்கள். 30 பேர் வீட்டில், 5 கிலோ ஆட்டா பிசைவேன், 300 சப்பாத்தி இடுவேன். முதல் தடவை 2 உள்ளங்கையும் ரத்தம் கட்டி நீளமாயிருந்தது. தோள்பட்டையில் குத்தி குத்தி வலித்தது. பப்பாஜி சொன்னார், சபாஷ், நீ நல்ல உழைப்பாளி என்று. ஹா என்று மூச்சு விட்டாள். கோபாலுக்கு முன் ஒரு ஆண் குழந்தை, அவன் போய்விட்டான். தெரியுமா, 1 வயது. பூஜை அன்று எல்லோரும் சமையலறையில், குழந்தை படியேறி மதில் சுவரில் ஏற பார்த்து விழுந்து விட்டான். 30 படி ஏறியிருந்தான். எண்ணெயில் பூரியை போட்டதும் ஈச்சென்று அலறல், வயிற்றில் முட்டியது, என் பின்மண்டையில் பிளவு, முற்றத்து கல்தரையில் வெள்ளை புழுக்கை மாதிரி அவன் மூளை சிதறியிருந்தது. ஆண் பிள்ளைகளெல்லாம் வந்த பின் பொரித்தேன். மீனா கேக்குறியா? பொரித்தேன் மீதம் பூரிகளை. மீனாட்சி ஜிஜியின் நெற்றியில் தடவினாள். மாமனார் போனதும் வெள்ளிச்சாவி வளையத்தில் சாவி கோத்துக்கொண்டேன். மீனா, எனக்கு எத்தனை செல்வாக்கு பாத்தியா? நான் ராணி மாதிரி அதிகாரம் செலுத்துறேன் இல்லையா? ஜிஜி முனகினாள். உறங்கினார் போல் கிடந்தாள். பெரிய வட்ட புஷ்ப வடிவில் கமலமும் நீலமும் பச்சையும் முத்தும் பதித்த தோடுகளை அணிந்த சருகு செவிகள் அருகே மீனாட்சி குனிந்தாள். விரிந்த கடலில் பாம்பு படுக்கையில் மகாவிஷ்ணு மிதப்பது போல் ஜிஜியும் அவளும் மட்டுமே. இரண்டு கிடந்த அறையில் ஒரு தொப்புள் கொடி அருந்த தன்மை ஏற்பட்டது. அந்த உரையாடலை அவள் நிகழ்த்தினாளா, அது தன்னால் ஏற்பட்டதா, அப்படி பலமுறை யோசித்ததால் நிகழ்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டதா, அது ஜிஜிக்கும் அவளுக்கும் மட்டுமேயான உரையாடலா என்று தெரியவில்லை. ஜிஜி, அந்த சமையலறை, அட்டிகை, வளை, தங்க குண்டு சுட்டி, அதிலெல்லாம் ஒரு பலமும் இல்லை. அதிகாரம் அதிலிருந்து வரவில்லை. அது பப்பாஜியை ஒட்டி அதிகாரம். அதிலிருந்தெல்லாம் விடுபடுங்கள், விடுபடுங்கள், விடுபடுங்கள். விடுபட்டால் அப்புறம் எஞ்சுவது? சமையலறை, நகைகள், குழந்தைகள், பப்பாஜி, எல்லாவற்றையும் துறந்த நீங்கள்தான். அறுபட்ட நீங்கள் வெறும் கேசர்பாய், கேசர்பாய் மட்டுமே. அங்கிருந்துதான் பலம், அதிகாரம். அதையெல்லாம் துறந்த நான் யார்? கண்டுபிடியுங்கள், முங்கி பாருங்கள். எதில் முங்குவது? கிணற்று, உங்கள் அந்தரங்க கிணற்று. பற்றிக்கொள்ள எதுவுமே இல்லையே, பயமாக. இன்னும் முங்குங்கள், முங்குங்கள். கேசர்பாய்க்கும் உலகுக்கும் என்ன சம்பந்தம் என்று பாருங்கள். நிதமிடப்பட்ட அந்த 300 சப்பாத்திகளும் 14 குழந்தைகளை உதைக்கவிட்ட வயிறும் இல்லாவிட்டால், மட்டன் புலாவு,
மசாலா, பூரி ஆலு, தனியா பொடி, உப்பு, சர்க்கரை, பால், எண்ணெய், நெய் என்று யோசித்திருக்காவிட்டால் 4 நாட்களுக்கு ஒருமுறை ஸ்டவ் திரியை இழுத்து விட வேண்டும். மண்ணெண்ணெய் கிடைக்கும் போது வாங்க வேண்டும். மழைக்காலத்தின் கவலை அரிசி பருப்பில் பூச்சி, மாங்காய் காலத்தில் ஊறுகாய், வெயில் காலத்தில் அப்பளம், பழங்கள் வரும் காலத்தை ஒட்டி சர்பத்து, ஜூஸ், ஜாம், பழைய துணிகள் போட்டு பாத்திரம், சமையலறை முற்றத்துக்கு 2 வாரங்களுக்கு ஒருமுறை சுண்ணாம்பு, மாதவிடாய் தள்ளி போயிற்றோ என்று கவலை, தள்ளி போகாவிட்டால் கவலை என்று மண்டையெல்லாம் பூச்சி, ஊறுகாய், சுண்ணாம்பு அடைத்திருக்காவிட்டால் மூளையின் இழுப்பறைகளை இவற்றையெல்லாம் போட்டு நிரப்பியிருக்காவிட்டால் ஒருவேளை நீங்கள் அந்த ஆப்பிள் விழுவதை பார்த்திருக்கலாம், தண்ணீர் கெட்டிலின் மூக்கு நுனி ஆவியை பார்த்திருக்கலாம், புது கண்டங்களை கண்டுபிடித்திருக்கலாம், கைலாய பர்வதத்தில் அமர்ந்து காவியம் எழுதியிருக்கலாம், குகைகளுக்கு ஓவியம் தீட்டியிருக்கலாம், பறந்திருக்கலாம், போர்கள், சிறை, தூக்கு மரங்கள், ரசாயன யுத்தங்கள் இவையெல்லாம் இல்லாத உலகத்தை உண்டாக்கியிருக்கலாம். நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் ஜிஜி? சரியான அளவில் எல்லாம் இடப்பட்ட சமையலில், காதிலும் கழுத்திலும் நுதலிலும் உறுத்திய நகையில் பலம் என்று எப்படி நினைத்து கொண்டீர்கள்? முங்குங்கள் இன்னும் ஆழமாக. அடியை எட்டியதும் உலகளந்த நீரை தொடுவீர்கள். சுற்றியுள்ள உலகுடன் தொடர்பு கொள்வீர்கள். உங்கள் யோனியையும் ஸ்தனங்களையும் கருப்பையையும் சுழன்று விழும் சமையல் மனம் தூர போய்விடும். நகையின் மினுமினுப்பு மறைந்தே போய்விடும். பால் தன்மையற்ற நீங்கள், அதில் சிக்காத நீங்கள், அதில் குறுகாத நீங்கள், அதனின்றும் விடுபட்ட நீங்கள். அதை தொடுங்கள் ஜிஜி, தொட்டு எழுங்கள், எழுங்கள், எழுங்கள். அதுதான் பலம், அதனின்றும் தான் அதிகாரம். ஜிஜி திரும்பி மீனாட்சியின் கைகளை தேடி பற்றி கொண்டாள். வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை முற்றும்.